கைஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அமிர்தா யூனிவர்சிட்டி இது எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அண்ட் இங்க இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இங்க உண்மையா வந்து படிச்சுட்டு வந்தா ஒர்த்தா இருக்குமா இங்க படிச்சா வேலை கிடைக்குமா இந்த மாதிரி வந்து அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அண்ட் எப்படின்னா கைஸ் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டிக்கு மொத்தம் வந்து ஒரு 6 கேம்பஸஸ் இருக்கு இந்தியாவில் மட்டும் சொல்றேன் அண்ட் அதே மாதிரி எப்படின்னா அமிர்தா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் அதாவது மோர் தன் 400 ஏக்கர்ஸ்ல அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ் கூட சொல்லலாம் ரொம்ப 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 வந்து ஒரு ஹியூமங்காஸான கேம்பஸ் கைஸ் எந்த டவுட்டுமே கிடையாது அண்ட் அதே மாதிரி சிக்ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு 4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விச் இஸ் ஏ நாட் பேட் ஒரு நல்ல ஒரு நம்பர் தான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அண்ட் அதே மாதிரி 200+ கோர்சஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப 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 அதிகம் கைஸ் பிகாஸ் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஹையஸ்டான ஒரு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டி தான் அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கைஸ் மொத்தம் 6 இடத்துல இருக்கு அண்ட் 6 இடத்துல எப்படின்னா எல்லாமே எப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஸோ நிறைய பேர்ட்ட நான் வந்து பேசும்போது எப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறது எதுவுமே வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க மெயின் அப்படின்னா ஃபுட்டாக இருக்கட்டும் அங்கே இருக்க குவாலிட்டியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அவ்வளோ வந்து அப் டு தி மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் கோயம்புத்தூர் கேம்பஸுக்கு கதையே வேறு ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸ் பொறுத்து எப்படின்னா டேரெக்டாக அவங்க இதில் வரதுனால கண்டிப்பாக வந்து அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கைஸ் இதில் வந்து நிறைய அமினிட்டிஸ் இருக்கு உங்களை வந்து வைஃபைலேருந்து ரொம்ப ஹை எக்யூப்டான ஜிம்லேருந்து உள்ள வந்து இன்டோர் கேம்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு பேட்மிண்டன் தனியா இருக்கு டென்னிஸ் தனியா இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பேக்டா ஒரு ஃபுல் பேக்டா ஒரு யூனிவர்சிட்டி நீங்க வந்து போகணும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் ஜாயின் பண்ணலாம் கைஸ் அண்ட் ஆப்வியஸாக எல்லாருமே தெரியும் கோயம்புத்தூரோட சீனிக் வியூ அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும் எனக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் கோயம்புத்தூர் மக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம் கோயம்புத்தூரில் ஒரு யூனிவர்சிட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் கைஸ் எப்படின்னா வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி அந்தளவு வந்து ஒரு ஒர்த்தான யூனிவர்சிட்டி தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அவங்களோட வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல ஒரு இதுதான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அண்ட் நிறைய பேர் எப்படின்னா ஒரு கொஸ்டின் ஓகே ப்ரோ நீங்கள் வந்து பண்ணலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறாங்களே அது வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அது வந்து உண்மைதான் கைஸ் எப்படி அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எந்த ஒரு சூழ்நிலை சரி அவங்க வந்து பேக்லாக் அதிகர் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து பிளேஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான் பட் அப்படியும் கூட எப்படின்னா வந்து உங்களுக்கு 85% வரையும் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணி விடுறாங்க பட் இது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து பாஸ்ட் இயர்ஸில் நான் வந்து பார்க்கும்போது எப்படின்னா 43 lakh வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க பட் அட் த சேம் டைம் எப்படின்னா 2.5 lakh பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எப்படின்னா கைஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு பொட்டன்ஷியலில் தான் இவங்க வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நீங்கள் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோம்னா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் இல்லையா உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கில்லுக்கு தான் உங்களுக்கு வந்து காசு ஸோ பேசிக்கா நீங்கள் இங்கேருந்து வரீங்க இங்கேருந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கொடுக்க கிடையாது உங்ககிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ அப்படிங்கிறது இவ்வளோ அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்குது மற்றபடி எப்படினா இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஆஹா ஓஹோ அப்படிலாம் வந்து யாரும் கொடுக்க போகிறது கிடையாது அண்ட் பேசிக்காக சொன்னாங்க இங்கே வந்து எப்படின்னா லோஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் வந்து 43 ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் தான் பட் எண்ட் ஆஃப் தி டே எப்படின்னா நம்ம கையில் தான் கைஸ் இருக்கு நம்மளோட பேக்கேஜ் நம்ம கையில் தான் இருக்கு பிகாஸ் என்ன நம்ம கையில வந்து ஸ்கில் இருந்துச்சு நிறைய வந்து விஷயங்கள் நமக்கு தெரியுது ஒரு டெவலப்பராகவே நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்க வந்து சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் அண்ட் இது மட்டும் கிடையாது இப்போ நீங்க டேட்டா சைடு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா சைடு நீங்க வந்து அத்தனையுமே நீங்க வந்து கத்துக்கணும் ஸோ பேசிக்கலி ஜஸ்ட் நீங்க வந்து எப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு பேசிக்ஸை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது அதில் வந்து என்னெல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இங்கே வரவங்க எல்லாமே எப்படின்னா கைஸ் எம்என்சிஸ் தான் ஸோ மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் ஹெச்சிஎல்லாக இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் ஸோ ஏகப்பட்ட எம்என்சிஸ் வந்து டெஃபினட்டாக வராங்க கைஸ் அந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒரே பண்ணுவோன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகும் உங்களுக்கு வந்து 200+ கம்பெனிஸ் வரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் செலக்டிவாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் அந்த விதத்தில் எந்த டவுட்டுமே கிடையாது அண்ட் இப்போ என்னுடைய ஹாஸ்டல் நண்பர்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன் ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ ஹாஸ்டல் எப்படினா கைஸ் ஹாஸ்டல் நீட்டாக ஹைஜீனாக க்ளீனாக வந்து எல்லாம் இருக்கும் பட் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது எனக்கும் இதில் என்ன கேட்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கீங்க உங்கள் நான்வெஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் அண்ட் அங்கே படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃபுட் அவ்வளோ நல்லா இல்லை அப்புறம் ரொம்ப ஆவரேஜ் தான் நம்ம வந்து எப்படின்னா நீங்கள் ஃபுட்டுக்காக எல்லாம் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடாதீங்க பிகாஸ் அவ்வளோ வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு உண்மை அப்படிங்கிறத சொல்ல முடியாது பிகாஸ் எப்படின்னா எவ்ரி இயர் இட் சேஞ்சஸ் ஸோ லாஸ்ட் இயர் ஒரு டீம் இருக்கலாம் இந்த டீம் இந்த இயர் வந்து வேறு ஒரு டீம் இருக்கலாம் எண்ட் ஆஃப் தி டே கைஸ் நீங்கள் நம்ம கண்ணால் அங்கே போய் பார்க்குற வரைக்கும் டெஃபினட்டாக நம்மளால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்ல சொல்லி நம்புறேன் இதே மாதிரி ஏதாவது கண்டென்ட் போட நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமன் கைஸ் டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் நான் போகிறேன் இந்த வீடியோ சொல்ல சொல்லி நம்புறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமன் வரக்கான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்